ஹலோ கைஸ், May 2, 2011 ஆண்டு ஒசாமா பின் லேடனை அவருடைய சொந்த வீட்டில் வச்சு கொன்னதுக்கு அப்புறம் அமெரிக்காவின் கடல்படை அவர் இறந்து 12 மணி நேரத்துக்குள்ள வடக்கு அரபிக் கடல்ல அவருடைய உடலை கடலுக்குள்ள எரிஞ்சு முழுகடித்து அடக்கம் பண்ணாங்க. சவுதி அரேபியாவை சேர்ந்த பணக்கார மற்றும் மத நம்பிக்கை கொண்ட தந்தையின் 17வது குழந்தை தான் ஒசாமா பின் லேடன். இவரு கூட பிறந்தவங்க மொத்தம் 54 பேரு. இவ்வளவு செல்வாக்கு மற்றும் பணம் உள்ள குடும்பத்துல இவர் பிறந்தோம். இவருடைய உடலை குடும்பத்துக்கிட்டயோ இல்ல யாருக்கிட்டயோ கொடுக்காம மனிதர்கள் எட்டாத தூரத்துல உள்ள கடல் பகுதியில முழுகடித்து அடக்கம் பண்ணாங்க. அமெரிக்கா ராணுவம் ஒசாமா பின் லேடனை பிடிச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா பின் லேடனோட உடலை எதுக்காக கடலுக்குள்ள முழுகடிச்சாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கும் உண்மையான காரணம் என்ன, வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்த போது, ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஒசாமாவோட உடலை கடல்ல முழுகடித்ததுக்கு மொத்தம் 3 காரணங்கள் இருந்தது. முதலாவதா, ஒசாமா அவருடைய சொந்த நாடான சவுதி அரேபியால இருந்து தடை செய்யப்பட்டிருந்தாரு. இதனால அவருடைய உடலை அவர் நாட்டுக்குள்ள திரும்பி கொண்டு போக வாய்ப்பு இல்லாம இருந்தது. ஆனா ஒசாமா தான் சவுதி அரேபியாவோட பணக்கார தொழிலதிபரோட மகனாச்சே, அப்படியே அந்த நாடு அவரை தடை விதிச்சதுன்னு யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக்க சொல்றேன், கேளுங்க. ஒசாமாவோட குடும்பம் பெரிய கோடீஸ்வரங்களா இருந்ததுனால சவுதி மன்னரோட கஜானா காலியாகும் போதெல்லாம் ஒசாமாவோட குடும்பத்தினர் சவுதி அரசு அதிகாரிகளுக்கு 6 மாச சம்பளத்தை அவங்களுடைய சொந்த பணத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவருடைய குடும்பம் ரொம்ப மத நம்பிக்கையோட இருந்தாங்க. இதனால இவருடைய தந்தை பணக்கார அரசு டிப்ளமேட்ஸ் ஹஜ்ஜிக்கு வந்த போது அவங்களுடைய தங்கும் இடத்தை இவங்க வீட்லயே அமைச்சு கொடுத்தாங்க. இதனால ஒசாமாவுக்கு அவங்களை எல்லாம் சந்திச்சு ஒரு நல்ல உறவை வளர்த்து வந்தாரு. இதையும் மீறி அவர் ஒரு பயங்கரவாதிங்கிறதுனால சவுதி அரேபியால தடை செய்யப்பட்டாரு. இத பத்தி ஒசாமாவோட தாய் சொன்னது என்னன்னா, இவரு கல்லூரியில படிக்கும் போதுதான் ஒரு தீவிரவாதியா ஆனாராம். இவரு ஜடா யூனிவர்சிட்டியில பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும் போது முஸ்லிம் ஆக்டிவிஸ்ட்னு அழைக்கப்படும் ஒரு அமைப்புல இருந்து சில மனிதர்களை சந்திச்சாராம். இந்த மனிதர்கள் ஒசாமாவை ஏதேதோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி முஸ்லிம் மேலாதிக்கம்ங்கிற பேர்ல இவரை தீவிரவாதியா மாத்தினாங்களாம். இதுக்கு ஏத்த மாதிரி அந்த நேரத்துல அன்றைய சோவியத் யூனியன் முஸ்லிம் நாடான ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தது. ஒசாமாவின் தீவிரவாதம் மேலும் வளர்ந்தது. மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு உதவுறதுக்காக பல ரகசிய பயணங்களை செஞ்சு ஆப்கானிஸ்தானுக்கு உதவ தொடங்கினாரு. ஒசாமாவுக்கு ஏற்கனவே இருந்த பெரிய பெரிய அரசு டிப்ளமேட்ஸ்களோட தொடர்புகளை பயன்படுத்தி அவரு ஆப்கானிஸ்தான்ல உள்ள தீவிரவாதி குழுக்களோட தொடர்புகளை உருவாக்க தொடங்கினாரு. ஆப்கானிஸ்தான்ல உள்ள இந்த தீவிரவாத குழுக்கள்ல சேர சவுதி அரேபியால இருந்து வாலண்டியர்ஸை சேர்க்க தொடங்கினாரு. இந்த வாலண்டியர்ஸ்க்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்க பல ரகசிய நிறுவனங்களுக்கு அவுட் சோர்சிங் செய்யறதிலும் உதவினாரு. இவருடைய குடும்பத்துக்கு இருந்த செல்வாக்க வச்சு தேவையான நிதியை குவிப்பதையும் எளிதா பண்ண ஆரம்பிச்சாரு. 1984 போல ஒசாமா பாகிஸ்தான்ல இருக்கும் பெஷாவர்ல ஒரு பயிற்சி முகாமை உருவாக்கி இந்த வாலண்டியர்ஸ்க்கு பயிற்சி அளிக்க தொடங்கினாரு. இதனால இந்த அமைப்புகளுக்கு தேவையான வாலண்டியர்ஸ் டேட்டாபேஸ் இங்க உருவாக்கப்பட்டது. அதாவது இவங்க ஒரு முழுமையான நிறுவனமா செயல்பட ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்துதான் அல்குவைதா ஆரம்பமானது. இதே சமயத்துல ஈராக்கின் தலைவரான சதாம் ஹுசேன் கல்ஃப்ல உள்ள சில எண்ணெய் வள நாடுகளுக்கு அவருடைய விரிவாக்கத்தை தொடங்கினாரு. குவைத்துக்கு அப்புறம் சதாம் ஹுசேன் சவுதி அரேபியாவை குறி வச்சாரு. சவுதி அரேபியாவையும் அதுல இருக்கும் மக்கா மற்றும் மதீனாவையும் காப்பாத்த ஒசாமா சவுதி அரேபியாவோட மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. அதாவது இவருடைய இந்த வாலண்டியர்ஸை வச்சு ஈராக்குக்கு எதிரான போர்ல போராட செய்ய அனுமதி கேட்டாரு. ஆனா சவுதி அரேபியா அமெரிக்காவை அவங்களுக்கு உதவுமாறு கேட்டாங்க. இந்த நேரத்துல ஒசாமா இந்த போருக்கு தேவையான ஆட்களை திரட்ட பணியில ஈடுபட்டு இருந்தாரு. இதுல இருந்துதான் ஒசாமா வெர்சஸ் அமெரிக்கா தொடங்கியது. சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா வந்து உதவுறது ஒசாமாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா எந்த ஒரு மேற்கத்திய நாடுகளோட தாக்கங்களுக்கு எதிராகவும் இஸ்லாமிய கொள்கைகள் மேல் ஓங்கணுங்கிற விஷயத்துல உறுதியா இருந்ததுனால இதை இவரு ஆதரிக்கல. இதனால ஒசாமாவோட கவனம் இப்போ அமெரிக்காவை நோக்கி போனது. இவரு அவருடைய தொடர்புகளை பயன்படுத்தி ஒரு ஃபட்டாவை வெளியிட்டாரு. இது எல்லாரையும் ஆப்கானிஸ்தானுக்கு போய் எதிரிகளுக்கு எதிராக போராட தேவையான பயிற்சி பெற கட்டாயப்படுத்தியது. ஏனா இது முஸ்லிம்களுக்கு ஒரு மத கடமையா கருதப்பட்டது. ஃபட்டாங்கிற முஸ்லிம் சட்டத்தை வச்சு ஒசாமா நடத்திய நாடகம் நல்லாவே நடந்தது. ஏன்னா சுமார் 4000 பேர் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறி ஆப்கானிஸ்தானை நோக்கி பயணம் பண்ண தொடங்கினாங்க. இது சவுதி அரேபிய அரசை ரொம்ப கோபப்படுத்தியது. அதனால ஒசாமாவுக்கு பயண தடை, அதாவது டிராவல் பேனை விதிச்சாங்க. ஆனா புத்திசாலித்தனமா எப்படியோ தொழில் காரணங்களை சொல்லி பாகிஸ்தானுக்கு ஒசாமா தப்பிச்சு போனாரு. அங்க இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போனாரு. இதுக்கு அப்புறம் இவரு சவுதி அரேபியாவுக்கு திரும்பவே இல்லை. சவுதி அரேபியா பல முறை ஒசாமாவை கொல்ல முயற்சி பண்ணி
பண்ணாங்க. ஆனா அது எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. சில அறிக்கைகளின்படி அமெரிக்கா ஒசாமாவோட உடலை சவுதி அரேபியாவுக்கு வழங்கியது. ஆனா சவுதி அரேபியா அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லைன்னு நிராகரிச்சாங்க. சவுதிக்கு அப்புறம் ஒசாமாவோட அடுத்த இருப்பிடம் பாகிஸ்தான். ஆனா அவங்களுக்கும் இவருடைய உடல் கிடைக்கல. ஒசாமா பிடிபட்ட காலத்துல அமெரிக்கா ஜனாதிபதியா ஒபாமா இருந்தாரு. இவர் ஒரு பேட்டியின் போது ஒசாமாவுக்கு பாகிஸ்தான்ல வெளியே தெரியாத ஒரு அமைப்பின் ஆதரவு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இதுதான் ரெண்டாவது காரணம், அதாவது ஒசாமாவோட உடலை கடலை அடக்கம் பண்ணியது. பாகிஸ்தான் கிட்ட ஒப்படைக்கிறத பத்தி அமெரிக்கா யோசிக்க கூட இல்ல. ஏன்னா பாகிஸ்தான் தலைவர் பல முறை ஒசாமாவை ஆதரிச்சிருக்காங்க, மற்றும் அவரை ஒரு ஹீரோனும் தியாகினும் சொல்லியிருக்காங்க. இதனால யாரும் ஒசாமாவுக்கு வழிபாட்டு தளத்தை, அதாவது கோயில் உருவாக்கிற கூடாதுங்கிறதுல அமெரிக்கா உறுதியா இருந்தாங்க. ஏன்னா இந்த தப்ப அமெரிக்கா சதாம் ஹுசைன் கிட்ட செஞ்சதுனால அதே தப்ப செய்யக்கூடாதுன்னு உஷாரா இருந்தாங்க. அதனால ஒசாமா பிடிபடுறதுக்கு முன்னாடியே அவருடைய அடக்கம் திட்டமிடப்பட்டிருந்தது. அமெரிக்க கடற்படை இவருடைய உடலை அடையாளம் காண சில விசாரணைகளை மேற்கொண்டாங்க. அப்ப நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா படையின் மிஷின் கமாண்டர், இது ஒசாமா தான் முழுசா நம்பல. ஆனா ஒசாமாவின் உயரம் 6.4 அடின்னு மட்டும் அவருக்கு தெரியும். இதனால 6.2 அடி உயரம் இருந்த ஒரு வீரரை ஒசாமாவோட உடலுக்கு பக்கத்துல படுக்க வச்சு அளந்து பார்த்து இது உண்மையிலேயே ஒசாமா தான் உறுதி பண்ணாரு. இந்த விஷயத்த ஜனாதிபதி ஒபாமாவுக்கு தெரிவிச்ச போது, நீங்க 65 மில்லியன் டாலர் செலவு பண்ணி ஒரு ஹெலிகாப்டர் வாங்குவீங்க, ஆனா $10 செலவு பண்ணி ஒரு அளக்கும் டேப் வாங்க முடியலையான்னு ஒபாமா கேட்டாரு. ஒபாமாவோட இந்த நகைச்சுவையான பதில் மன அழுத்தத்துல இருந்த ராணுவ வீரர்களை சிரிக்க வச்சது. ஆனாலும் இவங்க வந்த வேலை இன்னும் முழுசா முடியல. டிஎன்ஏ ஆய்வுக்காக ஒசாமாவின் உடல் ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் அபோட்டாபாத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. அடுத்து 12 மணி நேரத்துக்குள்ள இங்க இருந்து அரபிக்கடல்ல நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த US ஏர்கிராப்ட் கேரியரான கார்ல் வின்சனுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்க நான் ஏற்கனவே சொன்ன மிஷின் கமாண்டர் ஒசாமாவோட உடலை மீண்டும் சரி பார்த்தாரு. இதுக்கப்புறம் இஸ்லாமிய சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டன. அவருடைய உடல் குளிப்பாட்டப்பட்டு ஒரு வெள்ளை துணியில மூடப்பட்டு ஒரு அமெரிக்க ராணுவ அதிகாரி அரபு மொழியில கடைசி பிரார்த்தனைய சொல்ல அதை ஒரு டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்க்கப்பட்டு படிச்சாரு. இறுதியா ஒசாமாவோட உடல்ல சில எடையுள்ள பேகுகளை கட்டி அவரை வடக்கு அரபிக்கடலுக்குள்ள முழுக்கி அடக்கம் பண்ணாங்க. இதெல்லாம் அமெரிக்கா செய்ய காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்ப திரும்பி பண்ணக்கூடாதுன்னு தான். அது என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம். 2001 நடந்த செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு காரணமா இருந்த பயங்கரவாதிகளுக்கு தேவையான ரசாயனங்கள் மற்றும் பயாலஜிக்கல் ஆயுதங்களை வழங்கியது ஈராக் ஜனாதிபதியான சதாம் ஹுசைன் தான் அமெரிக்கா கண்டுபிடிச்சது. அந்த சமயத்துல சதாம் லட்சக்கணக்கான குருத்துக்களை இனப்படுகொலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சதாம் ஹுசைனை நிறுத்துறது முக்கியம்னு அமெரிக்கா யோசிச்சு ஈராக் மேல விமான தாக்குதலை நடத்தி சதாம் ஹுசைனை பிடிச்சாங்க. இதுக்கப்புறம் ஈராக்கின் புதிய அரசாங்கம் சதாமுக்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தது. இறுதியா 2006 அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. சதாம தூக்குல போடுறதுக்காக ஈராக்கு அமெரிக்கா கூட்டிகிட்டு வந்து அப்புறம் இஸ்லாமிய பாரம்பரியத்தை மதிச்சு அவருடைய உடலை அவரு பிறந்த இடமான டிக்ரித்ல ஒப்படைச்சது. இந்த நேரத்துல அந்த இடத்துல 4 ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டது. ஆனா அதையும் மீறி ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளுக்கு வந்து வன்முறைக்கு ஆதரவா கோஷங்களை எழுப்ப தொடங்கினாங்க, மற்றும் பழிவாங்கும் நோக்கத்துல வானத்தை நோக்கி சுட தொடங்கினாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் சதாம் ஹுசைன் கல்லறை ஈராக்ல புனித யாத்திரை மையமா மாறியது. அங்க இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பயங்கரவாத வாழ்க்கை கொண்டாடப்பட்டு வருது. ஒசாமாவின் கல்லறையும் இது மாதிரி பயங்கரவாதத்தின் மோட்டிவேஷனா மாறும்ங்கிறதுனால வரலாறுல திரும்பி அந்த தப்ப பண்ண அமெரிக்கா விருப்பப்படல. இவருடைய உடலை நிலத்துல அடக்கம் பண்ண விருப்பம் இல்லாததுனால இவருடைய உடலை எரிக்க முடிவு பண்ணாங்க. ஆனா இஸ்லாம்ல இறந்தவங்களை எரிக்க முடியாது. அதனால இஸ்லாமிய மரபுகளை மதிச்சு அமெரிக்கா இவருடைய உடலை கடல்ல அடக்கம் செய்யலாம்னு முடிவு பண்ணாங்க. இவ்வளவு செஞ்சோம் இஸ்லாமிய உலகத்தில இருந்து அமெரிக்காவுக்கு பல மாஸ் கிரிட்டிசிசம் வந்தது. இதை பத்தி விரிவா சொல்றேன் கேளுங்க. அதாவது காரணம் நம்பர் 3, எதனால இறந்தவங்களை எரிக்கிறது இஸ்லாம்ல தடை செய்யப்பட்டிருக்குன்னு. தகனம் செய்யறது இஸ்லாம்ல அவமரியாதையா சொல்லப்படுது. உடலை எரிக்கிறத விட்டுருங்க, மற்றவர்களின் உடல் எரிப்பதை கூட முஸ்லீம்கள் பார்க்க அனுமதிக்கப்படுறதில்ல. இங்கிலாந்தின் முஸ்லீம் கவுன்சில் தலைவரான இமாம் டாக்டர் அப்துல் ஜலீல் சஜித்தின் கூற்றுப்படி, ஒருவர் இறந்து 24 மணி நேரத்துக்குள்ள 4 முக்கியமான விஷயங்களை செய்யணும். முதல்ல உடலை குளிப்பாட்டி, பின் வெள்ளை துணியில அந்த உடலை போர்த்தி, இறுதியா தொழுகை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடலின் தலை மெக்காவை நோக்கியபடி வச்சு அடக்கம் பண்ணணும். ஒருவேளை இறப்பு கடல் பயணம் அப்போ நடந்தா, இறந்து 24 மணி நேரத்துக்குள்ள அந்த உடலை தரைக்கு கொண்டு வர முடியலனா, முந்தைய 3 ஸ்டெப்ஸை பின்பற்றி, அதாவது குளிப்பாட்டி வெள்ளை துணியில சுத்தி பிரார்த்தனை பண்ணியதுக்கு அப்புறம் அந்த உடலை கடல்ல அடக்கம் செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. துரதிருஷ்டவசமா விண்வெளியில உயிரிழந்த இஸ்லாமியர்களை விண்வெளியிலேயே அடக்கம் பண்ண மலேசியா நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி கூட முயற்சி பண்ணிக்கிட்டு வருது. ஏன்னா அவங்கனால பூமிக்கு அந்த உடலை கொண்டு வர சிரமம் இருக்கிறதுனால. அப்போ வெளிவந்த செய்திகளின்படி இஸ்லாமிய முறைப்படி தான் ஒசாமாவின் உடலை அமெரிக்கா கையாண்டது. ஆனா இதையும் மீறி
தேதி லெபனினின் மதகுருவான உமர் பக்ரீத் முகமது இந்த மாதிரி கடலை அடக்கம் பண்ணது முஸ்லீம்களை குறைஞ்ச வெளிச்சத்துல காட்டதான் அமெரிக்கா முயற்சி செய்யுதுன்னு சொன்னாரு. இவரை மாதிரியே துபாயின் கிராண்ட் மப்டி முகமது அல் குபாஷி அசாதாரண சூழ்நிலையில மட்டுமே கடல்ல புதைக்க அனுமதிக்கப்படுது. ஆனா ஒசாமாவோட விஷயத்துல இந்த சூழ்நிலை பொருந்தாதுன்னு சொன்னாரு. இவ்வளவு விமர்சனங்களையும் மீறி 2019 ஐஎஸ்ஐஎஸ் தலைவரான அபுபக்கர் அல் பக்தாதிய அமெரிக்கா தாக்கிய போது அவரு வெடிகுண்டு மூலமா தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய உடல் என்ன ஆனதுங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அமெரிக்கா ஜெனரலான மார்க் மில்லி பக்தாதியோட உடல் சரியான முறையில கையாளப்பட்டதாக ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் சில அறிக்கையின்படி பக்தாதியின் உடலும் கடல்ல புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனா அவருடைய உடல் எப்படி கையாளப்பட்டதுன்னு அமெரிக்கா எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையும் வெளியிடல. ஆனா ஒசாமாவின் உடல் எப்படி மற்றும் எதுக்காக கடல் அடக்கம் பண்ணப்பட்டதுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இதே மாதிரி ஆப்கானிஸ்தானை பத்தி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண மொத 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. அன்டில் தென், ஸ்டே சேஃப், சைனிங் ஆஃப். நன்றி.